வெளிநாடுகளிலிருந்து கள்ள நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு நாட்டிற்குள் புழக்கத்தில் விடப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து துறைமுகங்களில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சென்னை துறைமுகத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். சென்னை துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு துறை மற்றும் சுங்க இலக்க அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் கண்டெய்னர் லாரிகள் நிறுத்தப்பட்டு அதிரடி சோதனை நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் நாட்டிலிருந்து துபாய் வழியாக இந்தியாவின் முக்கிய துறைமுகங்களான மும்பை, கல்கத்தா மற்றும் சென்னை போன்ற துறைமுகங்களுக்கு கண்டெய்னர் வழியாக புதிய ரூபாய் நோட்டுகளான 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள், கள்ள நோட்டுகள் அச்சரிக்கப்பட்டு கொண்டுவரப்படுவதாக எழுந்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சோதனை நடைபெறுவதாக வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தொடங்கிய இந்த சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான கண்டெய்னர் லாரிகள் மீதம் இருப்பதால் இன்னும் சில நாட்களுக்கு இந்த சோதனை தொடரும் என்று அதிகாரிகள் மட்டும் தெரிவித்தனர். ஏற்கனவே காஷ்மீர் மற்றும் பங்களாதேஷ் பார்டர்களில் கள்ளப்பணம் பிடிபட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து இந்த சோதனை நடைபெறுவது முக்கிய அம்சமாக விளங்குகிறது. தற்போது சோதனை, இந்த கண்டெய்னர் லாரிகள் சோதனை மேலும் சில நாட்களில் தொடரும் என்ற நிலையில், ஏற்கனவே தற்போது நடைபெற்ற சோதனை காரணமாக துறைமுகம் மூடப்பட்டுள்ளதால் 800 மணலி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்கள் காத்து கிடைக்கின்றன. இந்த கண்டெய்னர்கள் காத்து கிடப்பதால் நியாயமான முறையில் தொழில் செய்வோரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏனெனில் எளிதில் அழுகக்கூடிய பொருட்களும் இந்த கண்டெய்னர் லாரிகள் இருப்பதால் அவர்களின் தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய சோதனையின் காரணமாக காஷ்மீர் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளில் கள்ளப்பணம் பிடிபட்டுள்ள தகவலை அடுத்து புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ரகசியமாக இந்த சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையை முடியும் பட்சத்தில் கள்ளப்பணம் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது குறித்து உறுதியான தகவல் தெரிய வரும். மேலும் தற்போது பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு எழுந்துள்ள மிகப்பெரிய ஒரு சோதனையாக இந்த சோதனை கருதப்படுகிறது. இந்த சோதனையின் காரணமாக இந்திய மக்களிடத்தில் தற்போது புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகளும் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு விடுமோ என்று மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள் என்றே கூறலாம். காவேசி இதற்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக் உடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன்.